நீங்க தானே லீவ்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க. அதனால நிறைய கிளேவும் அது யூஸ் பண்றதுக்கு டூல்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செஞ்சு விளையாடலாம் தெரியுமா? சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். பண்டி பண்டி நான் சொல்றேன் பண்டி, நம்ம இந்த களிமண்ணு வச்சு சொப்பு சாமான செய்வோம்ல, வடச்சட்டி அடுப்பு அதெல்லாம் செய்யலாமே. எஸ் பண்டி, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேனே. நான் வந்து இன்னைக்கு ஒரு குக்கி ஜார் பண்ண போறேன் பண்டி. இது பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி க்ளே எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீ வச்சிருக்கிற டூல்ஸ் வச்சு இது ஈஸியா பண்ண முடியுது பண்டி. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் கீழ பேஸ்க்கு இந்த மாதிரி ஃபிளாட்டா ரவுண்டா பண்ணி இத வந்து அந்த குக்கி ஜார்க்கு அடியில வச்சா பேஸ் ரெடி. அடுத்து கேப் மட்டும்தான். கேப் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல இருந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு மேல ஒரு சின்ன நாப். என்னோட குக்கி ஜார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா பண்டி? பாத்தீங்களா, கேப் எடுக்க முடியும், உள்ள நம்ம வந்து ஸ்டோர் கூட பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு ஒரு பணியாரக்கல் பண்ண போறேன். பணியாரக்கல் பண்றது ரொம்ப ஈஸி. இதுதான் கல்லோட பேஸ். இதுல குழி அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹேண்டில் பண்றேன். ரொம்ப திக்கா இருக்கங்காட்டி இந்த கட்டர் வச்சு தின்னா கட் பண்ணிக்கிட்டு இந்த ரெண்டு ஹேண்டிலையும் ரெண்டு சைடும் ஒட்டிக்க போறோம். நீ கொண்டு வந்திருக்கிற கட்டரால ஈஸியா கட் பண்ண முடியுது பண்டி. ஓகே, இனி அடுத்தது குழி பணியாரக்கல்ல குழி மட்டும்தான் பாக்கி. இந்த மாதிரி டூல்ஸ் வச்சு குழி பண்ணினா நல்லா கரெக்டா ஈக்குவல் ஷேப்ல குழி வரும். நமக்கு எவ்வளவு குழி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். என்னோட பணியாரக்கல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு நான்சி. நான் இன்னைக்கு ஒரு வடச்சட்டி பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்டா ரோல் பண்ணிக்கிட்டு நடுவுல கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சைட்ல ரெண்டு ஹேண்டில் வச்சா அழகா இருக்கும். ஹேண்டில் இன்னைக்கு நான் வயலட் கலர்ல பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டா கட் பண்ணிக்கணும். பிகாஸ் நமக்கு ரெண்டு சைடும் ரெண்டு ஹேண்டில் வேணும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை சைட்ல ஒட்டினா என்னுடைய வடச்சட்டி ரெடி ஆயிடுச்சு. அழகா இருக்குல்ல? ஹேண்டில் மட்டும் நான் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் பெருசா வந்துருச்சு. பட் நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அது அழகா இருக்கும். பாத்தீங்களா, அழகா இருக்குல்ல? இதுக்கு ஒரு ஸ்பூன் கூட பண்ணிருக்கேன். கியூட்டா இருக்குல்ல? நீங்க எல்லாரும் குக்கிங் ஐட்டம்ஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு பக்கெட் பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லோ கலர் டவ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோலர் வச்சுக்கிட்டு சென்டர்ல ஒரு குழி பண்ணிக்கணும். குழி வந்து ஹோலா மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் பேக்ல எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பர் ஷேப்பா இருக்க மாதிரி நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கீழே வந்து அந்த பக்கெட்டை வச்சு நிக்கிற மாதிரி பேஸை வந்து ஃபிளாட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஹேண்டில் கொடுக்க போறோம். ஒரே ஒரு ஹேண்டில் தான் வேணும், ஆனா கொஞ்சம் லென்த்தியா வேணும். ஓகே, இப்போ ரெட் கலர் ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பக்கெட்டோட அட்டாச் பண்றேன் பாருங்க. லைட்டா இழுத்து விட்டுக்கிட்டோம்னா ஹேண்டில் கொஞ்சம் ஹைட் கூட வந்துடும். இது பெரிய பக்கெட். இதே மாதிரி குட்டியா ஒரு பக்கெட் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த குட்டி பக்கெட். கியூட்டா இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஒரு பேன் பண்ண போறேன். பேன் நார்மலா பிளாக் கலர்ல தானே இருக்கும். அதனால ஒரு பிளாக் கலர் டவ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா பண்ணிக்கிட்டு சென்டர்ல இந்த மாதிரி ரோலர் வச்சு ஒரு ஹோல் பண்ணிக்கணும். கை வச்சு அந்த ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த சைஸுக்கு. அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில் வந்து கான்ட்ராஸ்டா பிங்க் கலர்ல பண்ணலாம். கை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேண்டில் ஷேப் பண்ணிட்டு அந்த பேனோடைய அட்டாச் பண்ணா என்னுடைய பேன் ரெடி ஆயிடும். ஓகே, இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். இருங்க, இன்னொரு பேன் கூட பண்ணிருக்கேன் பாருங்க. பிளாக் பேனுக்கு எல்லோ ஹேண்டில், இதுக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி ரோலர் கூட பண்ணிருக்கேன் நானு. இன்னொரு கலர்ல கூட சப்பாத்தி மேக்கர் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பிங்க்குக்கும் பர்பிள்க்கும் ரொம்ப அழகா இருக்குல்ல? இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். இதுதான் வந்து ஹாட் பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கேப். இது வந்து ப்ளூ கலர் ஹாட் பாக்ஸ், ரெட் கலர் கேப். நல்லா இருக்கா? ஏய், கடைசியா நான் கூட நிறைய பண்ணிருக்கேன். இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. இதுதான் கொடம், இது அடுப்பு. அடுப்புக்கு மேல இந்த மாதிரி பணியாரக்கல் வச்சுக்கலாம், பேன் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம். இது பாத்தீங்களா, வாட்டர் பம்ப், நானே பண்ணது. இது கடையில இந்த மாதிரி குடம் வச்சு தண்ணி பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பக்கெட், பெரிய பக்கெட், எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்சன், இந்த வீடியோல நான்சி என்ன பண்ணுனா. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.